அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கான பதிவு இது. என்ன அப்படின்னா, தேர்வு தேதி முன்னரே அறிவித்தபடி 13, 14, 15 இந்த தேதியில் நடைபெறுமா, அல்லது தேர்வு தேதியில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறது. ஏன்னா இந்த குழப்பம் வந்து உங்களுக்கு வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கும். சில யூடியூப் சேனலெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு விதமாக, சிலங்களில் பெரும்பாலான யூடியூப் சேனலில் பல்வேறு விதமான தகவல்களை உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த தகவல்களை நம்பி நீங்கள் இயங்கிட்டிருப்பீங்க. சிலது வந்து ஃபேவராக இருக்கும், சிலது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேவர் இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து ஒரு ப்ரெடிக்ஷன், இதுதான் ஒரு யோகத்தின் அடிப்படையில் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. முழுவதுமாக எந்த ஒரு தகவல்களை திரட்டி வந்து வெளிப்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் அது அவங்களுக்கு தான் தெரியும். பெரும்பாலானவங்க ஒரு யோகம் தான், அந்த யோகத்தின் அடிப்படையில் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, மேபி இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸ்பிரிங்லைனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் இல்லை, யோகம் அப்படிங்கிறது இல்லை. இது குறிப்பாக இந்த மாதிரி தகவல்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது வந்து சில அதிகாரிகளுடைய தொடர்பில் அவங்கள்ட்ட பேசி அதில் என்ன உண்மையான நிலவரம் கிடைக்குது அதனுடைய தகவல்களின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து சில விஷயங்கள் பேசுவோம். ஏன்னா ஸ்பிரிங்லைன் பல பேரும் நம்பிகிட்ருக்கிறீங்க. ஸ்பிரிங்லைன் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னால் அது மிக சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல. அதனால தான் நாங்கள் அந்த நம்பிக்கைக்கு மிகவும் சாதகமான உங்களுக்கு ஏற்படுத்தணும், அதே நம்பிக்கையை எப்போவுமே கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் தகவல்களை நாங்கள் உறுதி செஞ்ச பின்னாடி, அதை நாங்கள் அப்ரூவலாக அது கரெக்டாக தான் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி மட்டும்தான் நாங்கள் வெளியிடுறோம். ஏன்னா சில ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பதிவுகளில் சொல்லியிருப்பாங்க தேதி வந்து குறிப்பிட்ட தேதியிலேயே நடக்கும், அதில் எந்த தேதியிலையும் மாற்றம் ஏற்படாது. என்ன அப்படின்னா உங்களுடைய சென்டர்ஸு, அதாவது உங்களோட சீட்ஸு, அட்மிட் கார்டுக்கான எல்லா வேலைகளும் உடனடியாக நடந்துக்கிட்டே இருக்குது, அது டெக்னிக்கலாக அந்த சர்வர்ஸே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. அவங்க கருத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து எங்களுடைய வெப்சைட் நாங்கள் ரன் பண்ணுறதுனால எங்களுக்கு வெப்சைட்டோட ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது முழுக்க தெரியும். ஒரு சர்வர் சைடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் அந்த தகவல்களை பற்றி நாங்கள் எதுவும் பேச விரும்பலை. பட் அது அப்படி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையாவே இருக்குது. குறிப்பிட்ட தேதியில் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் தகவல்கள் உறுதிப்படுத்தின பின்னாடி நாங்கள் என்ன அவங்ககிட்டருந்து பெற்றோம் அப்படின்னா, முன்னரே அறிவித்தபடி 13, 14, 15 தேதிகளில் தேர்வு அப்படிங்கிறது நடக்காது. தேதியில் வந்து பார்த்திங்கன்னா மேபி அது வந்து எங்களோட அவர்கிட்ட நாங்கள் பேசும்போது அவர் வந்து சொன்னது, ஃபஸ்ட்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம், 13, 14, 15 அந்த தேர்வுங்கிறது நடக்காது. எங்களுக்கு ஒரு சில பணி அலுவல்களெல்லாம் இருக்குது. 9ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் வந்து அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ண பின்னால் ஒரு சில அலாட்மெண்ட்டு, ஒரு சில வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிக்கிறதுக்கு எங்களுக்கே கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அப்போ அந்த டைம் கேப்பிங் முடித்த பின்னாடி தான் எங்களால் வந்து அந்த எக்ஸாமுக்கான இதே ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தினார். அதனால் இன்னொரு வார்த்தையுமே பயன்படுத்தினார், டிசம்பர் மாதத்தில் வந்து தேர்வு வருவதற்கான இதுதான் சூழல் தான் இருக்கும், அதுக்கு மேலே டிசம்பர் மாதத்தை விட்டு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை அப்படிங்கிறதும் அதை வந்து வெளிப்படுத்தினார். ஏன்னா அவர் ஒரு அதிகாரி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் முழு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. அதனால் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நாசுக்காக ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த முடியுமோ அதை வெளிப்படுத்திட்டாரு. நாங்களும் உங்களுக்கு வந்து அதே விஷயத்தை அப்படியே சொல்கிறோம். அதனால் தேர்வு தேதி 13, 14, 15 தேர்வு பிஜிடிஆர்பி நடக்காது. நமக்கு டிசம்பர் மாதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாரத்திலேயே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்து கிடைக்கலாம். இந்த கமிங் வீக்லேயே அப்டேட் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம், எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறக்கான ஒரு அப்டேட் வந்து இந்த வாரத்திலேயே கிடைச்சிரும். நம்ம மேபி இந்த வாரம் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக், ஏன்னா இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா திவாலி இருக்கிறதுனால ஒருவேளை அதனுடைய ப்ரொசீஜரில் கொஞ்சம் தடை ஏற்பட்டாலும் நெக்ஸ்ட் வீக்குள்ளே நமக்கான அதுக்கான முழு தகவல்களும் நமக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ நம்ம தேர்வுக்கு வந்து என்ன தேதியில் தேர்வு நடக்க போகுது அப்படிங்கிறதும் ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஸ்பிரிங்லைனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே தகவல்களை வந்து நாங்கள் உறுதி செஞ்ச பின்னாடி, ஏன்னா இந்த விஷயம் லைட்டாக எங்களுக்கு கொஞ்சம் அரசல் பொருசில் வந்தாலுமே நாங்கள் அதை வந்து அந்த யோகத்தை எல்லாம் நாங்கள் வந்து எடுத்துக்கிறது இல்லை. சில நபர்கள்ட்ட பேசின பின்னாடி அதில் இருக்கிற அந்த உண்மைத்தன்மையை உணர்ந்த பின்னாடி மட்டும்தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அந்த வகையில் தான் இதையுமே நாங்கள் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அதனால் நீங்கள் தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மேலும் உங்கள் வேகத்தை வந்து குறைக்காமல் அப்படியே படிச்சுட்டே இருங்க. ஏன்னா கிடைக்கிற நாட்கள் வந்து நல்ல ஒரு சான்ஸ், அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு அற்புதமானது நீங்கள் நினச்சிருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாள் கிடச்சிருந்தா ஆகுமே, இன்னொரு 15 நாள் கிடச்சிருந்தா நல்லா படிச்சிருக்கனே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஏற்பட்டிருக்கும். அந்த ஃபீலிங்க்கு தகுந்தா போல் இந்த இடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதேபடி நினச்சபடியே தேர்வு தேதி தள்ளி போகுது, இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். திரும்பவும் இன்னொரு முறை நீங்கள் நினைக்கக்கூடாது, அப்படி இன்னொரு 10 நாள் கிடைக்கூடாதா, இன்னொரு 15 நாள் கிடைக்கூடாதா அப்படிங்கிற நினைக்கிற நினைவுக்கு நீங்கள் வரக்கூடாது. அதனால் நான் உங்கள்கிட்ட வந்து அழுத்தமாக சொல்கிறது, உங்கள் வேகத்தை கூட்டிக்கிட்டே இருங்க. இந்த நவம்பர் மாதம் முழுக்க உங்கள் படிப்புக்கானது எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. டிசம்பர் மாதத்தில் தேர்வு எதிர்கொள்வதற்காக தயார் நிலையில் இருங்க, சீக்கிரமாக ரிவிஷனுக்கு போங்க. இதை வந்து நீங்கள் எடுத்து உங்கள் மனசில் உறுதியாக வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. இந்த தேர்வு தேதியில் நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான், இந்த குறிப்பிட்ட தேதியில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் அவங்க சைட்லேயே ஒரு சில அலுவல் பணிகள் இருக்குது, அதையெல்லாம் முடித்த பின்பு தான் தேர்வு நடத்துவாங்க. அது வந்து டிசம்பர் மாதத்தில் தேர்வு நடத்துவதற்கான
வேலைப்பாடுகளாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் உள்வாங்கிக்கங்க. அதேமாதிரி ஸ்ப்ரிங்லைனில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்களுக்கு, குறிப்பாக பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு, ஏன்னா ஸ்ப்ரிங்லைன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இங்கிலீஷ், இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் நாங்கள் இது வந்து கொஸ்டின்ஸு அண்டு மற்ற இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸ்ப்ரிங்லைனை பொறுத்த வரைக்கும் யூனிட் 8, 9, 10 ஹைலி ப்ரியாரிட்டி கொடுத்துருப்போம். ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பற்றி மட்டுமே நாங்கள் டீச் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஏன்னா நம்ம மற்ற இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதோடும் 8, 9, 10 முழு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம். யூனிட் 8 ஆன்லைன் கிளாஸ் ஆல்ரெடி 9th and 10th நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்ப்ரிங்லைன் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அது கம்ப்ளீட் பண்ணது எல்லாமே ஆடியோ அல்லது வீடியோலையும் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் PDF வடிவில் அமைச்சிருக்கோம். PDF ஆடியோ அல்லது வீடியோ இது ரெண்டு மோட்லையும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணி படிக்கிறதுக்கும் அது வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 8th யூனிட்டும் கம்மிங் சாட்டர்டே, அதாவது 6th நவம்பர் மந்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம். திவாலி கொஞ்சம் அப்படியே முடிஞ்ச பின்பு தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ நவம்பர் 6th உங்களுக்கு யூனிட் 8 கிளாஸஸ்ஸு இருக்கும், ஆன்லைன் கிளாஸஸ்ஸு. அந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதவங்க நீங்கள் வீடியோவில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம், வீடியோ ப்ளஸ் PDFம் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதேமாதிரி யூனிட் 8, 9, 10 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் இல்லை. யூனிட் 10th அதேமாதிரி 9th கூட உங்களுக்கு நான் ஃப்ரீ கொடுத்துருப்போம். யூனிட் 8 அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு ஏரியா, மார்க் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் அந்த யூனிட் 8 வந்து நாங்கள் யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கல. ஏன்னா இதில் மார்க் வாங்க வேண்டிய ஒரு இடம், மார்க் அவங்களுக்கு வந்து ஏன்னா எங்களை நம்பி வந்திருக்கிறவங்களுக்கு மதிப்பெண்களை ஏற்படுத்தி தரதில் எங்களுக்கு முக்கியமான ஒரு சூழல் இருக்குது. அதனால் யூனிட் 8 வந்து எக்காரணத்தை கொண்டும் அதை வந்து நாங்கள் இலவச வடிவில் அமைச்சு தர மாட்டோம். ஏன்னா நாங்கள் 9th ஃப்ரீயாக கொடுத்தோம், 10th வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பெய்டு கொடுத்துட்டு மறுபடியும் கம்ப்ளீட்டாகவே கொஞ்சம் ஃப்ரீயாகவே கொடுத்துருப்போம். பட் 8th வந்து அந்த வாய்ப்பு இருக்காது. அதனால் யூனிட் 8 வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னா எங்களுடைய டெஸ்ட் பேஜில் இருக்கிறீங்க, அவங்க அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜில் இருந்தாலே போதும், மற்றபடி அவங்க வேறு தனியாக 8, 9, 10 தனியாக பே பண்ண வேண்டியது இல்லை. டெஸ்ட் பேஜில் இருக்கிறீங்க அப்படி கிளாஸஸ் நீங்கள் கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். நாங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் யூனிட் 8 அந்த ஆன்லைன் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் அனுப்புவோம், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரதுலாம். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க் வாங்கி தருவதற்கு ஏற்ற வகையில் தான் எங்களுடைய டீச்சிங் இருக்கும். முழுக்க முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எங்கேருந்து கேள்விகள் வரும், அதை எப்படி அதை வந்து கிராக் பண்ணுறது, ஏன்னா யூனிட் 8 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு. டைட்டில்ஸ் பார்த்தா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கேள்விகள் அதிகமாக இருக்கும். ஒரே டைட்டில்லையே 2 கேள்வி 3 கேள்வி எல்லாமே இதில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் யூனிட் 8 வந்து ஒரு ப்ரியாரிட்டியான ஒரு ஏரியா, நாங்கள் இருக்கிறதுலே நாங்கள் ஹை ப்ரியாரிட்டி கொடுக்குறது இந்த யூனிட் 8. அதனால் உங்கள் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் கம்மிங் சாட்டர்டே நவம்பர் 6th ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஈவினிங் டைம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கான அந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம், நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்களுடைய வேகத்தை எப்போவுமே அதே வேகத்தில் படிச்சுட்டே இருங்க. தேவைப்பட்ட வேகத்தை கூட்டிக்கலாம், பட் எந்த ஒரு காரணத்தை கொண்டு வேகத்தை குறைக்க வேணாம். இது வந்து நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை, சாதகமான சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாலே நமக்கு வெற்றி நிச்சயம் உறுதி. நன்றி.